திமுக பின்னிருந்து இயக்குவதாலேயே ஓபிஎஸ் அதிமுகவில் பிரச்சனை செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுகவில் பிரச்சனை வரும்போதெல்லாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என ஓபிஎஸ் சொல்வது போல் ஓபிஎஸ் திமுகவுடன் இணைந்து பிரச்சனை செய்கிறார் என்று சொல்வதை வழக்கமாக்கி இருக்கிறது அவரது எதிர்த்தரப்பு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கிய போது போயஸ் கார்டன் வாசலில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா திமுகவையும் ஓபிஎஸையும் இணைத்து திரியை கொளுத்தினார். அப்போது தொடங்கி இப்போது வரை திமுக ஓபிஎஸ் கூட்டணி என்ற வெடி வெடித்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வமும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் என்பதுதான் சசிகலாவின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு. உண்மையில் அப்போது பன்னீர்செல்வமும் ஸ்டாலினும் நாகரிக அரசியல் என்ற புள்ளியில் இருந்து பரஸ்பர நட்பு பாராட்டி வந்தனர். ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்த வந்த ஸ்டாலின் சசிகலாவை தவிர்த்துவிட்டு ராஜாஜிஹால் படிக்கட்டில் அமர்ந்திருந்த பன்னீர்செல்வத்திற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனார். அதேபோல் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவரை ஆளும் கட்சி எதிர்கட்சி இடையே நல்லிணக்கம் நிலவியது. 2017 குடியரசு தினத்தில் அப்போதைய முதல்வர் ஓபிஎஸ் கொடியேற்றிய போது மு க ஸ்டாலின் அதில் கலந்து கொண்டார். அப்போது நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய துரைமுருகன், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் என்றார். இவையெல்லாம் சேர்த்துதான் அவர்கள் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள் என்று சசிகலாவை பேச வைத்தது. சிரிப்பது மனித இயல்பு என்று அதற்கு ஓபிஎஸ் பதில் சொல்ல, புதிதாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து சிரிக்காமல் இருக்க வேண்டும் என்று கிண்டலாக குறிப்பிட்டார் மு க ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டப்பேரவையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே திமுகவினர் பிரச்சனை செய்தனர் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அதன் பிறகு அணிகள் இணைந்த பின்னர் திமுக ஓபிஎஸ் என்ற சர்ச்சைகள் எழுப்பப்படவில்லை. இப்போது அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சனையிலும் திமுகவும் ஓபிஎஸும் ஓரணியில் செயல்படுவதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் எடப்பாடி தரப்பினர். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்தது தொடங்கி ஓ பன்னீர்செல்வம் அரசை கடுமையாக எதிர்க்கவில்லை. நீட் விவகாரத்தில் மாணவர் தனுஷ் தற்கொலை செய்து கொண்டதற்கு திமுக அரசுதான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய போது திமுக என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தனுஷ் மரணத்திற்கு இரங்கல் மட்டும் தெரிவித்தார் ஓபிஎஸ். அதேபோல சட்டப்பேரவையில் வேளாண் சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய போது வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு வந்த ஓபிஎஸ் துரைமுருகனிடம் நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு என்ற நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதுவும் ஓபிஎஸ் திமுக ஒரே மனநிலையில் இருப்பதை வெளிக்காட்டுவதாக சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மேலும் சமீபத்தில் தலைமைச் செயலகத்தில் ஓபிஎஸ்ஸின் மகனும் அதிமுக எம்பியுமான ரவீந்திரநாத் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியதும் ஓபிஎஸ்ஸிற்கு எதிரான ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அதிமுகவில் நடக்கும் குழப்பம் திமுகவிற்கே சாதகமாக அமையும் என்று டிடிவி தினகரன் சொல்லி வரும் நிலையில் ஓபிஎஸ் சமாதானத்தை விரும்புவதும் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை கோரிக்கையில் விடாப்பிடியாக நிற்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இத்தனை கலவரங்கள் நடந்த போதிலும் அதிமுகவின் ஒற்றை தலைமை பிரச்சனையில் எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது திமுக. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.